வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி யூடியூப் சேனல் ஜோதிடர் கருகருப்பையா. தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கீங்க, நன்றி, வணக்கம். இன்றைய தலைப்பு, சகுனம் பார்ப்பது உண்மையா? இது ரொம்ப நாளாக சந்தேகம் சார் கேட்பீங்க. ஏன்னா கிராமங்களில் பார்க்கும்போது சகுனம் தொடர்ச்சியாக பார்ப்போம், நகரங்கள் கொஞ்சம் மாறி இருக்காங்க உண்மையிலே வந்துட்டு. இது பாரம்பரியமாக பார்த்துட்டு இருக்காங்க, நான் இல்லையனு சொல்ல. அது எப்படி பார்க்கலாம், என்னென்ன சகுனங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். உண்மைதான் வந்துட்டு சில பேர் பூனையை பார்த்தோன்னு அப்படி ஒரு ஸ்டெப் நின்று வீட்டுக்குள்ளே திருப்பி வந்து ஒரு தண்ணியும் குடிச்சிட்டு உட்காந்துட்டு போவாங்க, அது அவங்களுடைய கான்செப்ட்டு. அது மாதிரி நாயை பார்த்தா சில பேருக்கு வந்து ராசியாக இருக்கலாம், சில பேருக்கு பிரச்சனை இருக்கலாம். அந்த நாய் வந்து ஒரு செருப்பை கவிட்டு போனால் கூட சில பேர் யோகம்ங்கிறாங்க. அது பழைய செருப்புனா யோகமாக, புது செருப்புனா யோகமானு சொல்கிறாங்க. நாய் நைட்டு ஊழையிட்டால் விடிய காலம் பயப்படுவாங்க. இதெல்லாம் நம்ம காலங்காலமாக தெரிஞ்ச விஷயங்கள். அது மாதிரி போகும்போது ஒருத்தர் வந்தார், ரெண்டு பேர் வந்தாங்க, நிற கொடுத்துட்டு வந்தாங்க, பல விஷயம் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. நம்ம அதெல்லாம் அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணலை. இப்போ வந்துட்டு சகுனம் பார்ப்பு உண்மையான படி சொல்ல போகிறோம். இந்த பூனை வந்து ரொம்ப பேர் யோசிக்கிறாங்க, பொதுவாக வீட்டில் என்ன வளர்க்கலாம்னு கேட்பாங்க. அது நிறைய விஷயங்கள் இருக்கு, கொடுத்துருக்கோம் பல விஷயங்களில் பாருங்கள். நம்ம எபிசோட் முன்னாடி எடுத்து பாருங்கள், நிறைய தகவல் கொடுத்துருக்கோம், தொடர்ச்சியாக பாருங்கள். வந்துட்டு பொதுவாக வந்து வீட்டில் வந்து முயல் வளர்க்கலாமான்னு கேட்பாங்க. முயல் வளர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நாய் வளர்க்கலாமா? கண்டிப்பாக வளர்க்கலாம், கண்டிப்பாக வளர்க்கலாம். ஆனால் பூனை வளர்க்கலாமானா? பூனை வளர்க்கலாம். சில பேர் பயப்படுவாங்க, எங்கள் வீட்டிலே ஒரு பூனை இருக்குது, அடுத்தடுத்த பூனை வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். முக்கியமானது கிளம்பும்போது குறுக்காக தான் வந்து நிற்கும், மொதல் ஆளாக தான் ரிசீவ் பண்ணும் கதவை திறக்கிற மாதிரி. நைட் எத்தனை மணி தான் கதவை திறக்கிறது அதான் வரும், கதவை பூட்டுறதுக்கு அதான் வரும், கதை திறக்கிற அந்த மாதிரி வந்து சவுண்டை கொடுத்து எங்கள் வீட்டில் வருவாங்க. அந்தளவுக்கு நல்லா தான் இருக்கும், ஒன்றும் குறை இல்லை. அப்போ பூனைகள் வளர்க்கலாம், முயல் வளர்க்கக்கூடாது, நாய் வளர்க்கலாம். வளர்த்தா அது பைரவருடைய வழிபாடு மாதிரி, அது ராகு தோஷங்கள் கண்டிப்பாக போயிடும், அது ஒரு கை இருக்கட்டும். இப்போ பூனைக்கு மட்டும் வருவோம். அப்போ சகுனங்களுக்கு பார்க்கும் பொழுது சில பேருக்கு இது ஒத்து வரும், ஆனால் அதே வேலையாக இருக்கக்கூடாது. சகுனம் பார்க்கவே வேலையாக இருக்கக்கூடாது. இப்போ ராகு காலம் பார்க்க தான் செய்யணும், வந்துட்டு தினசரி வந்துட்டுருக்கு. இப்போ அந்த நேரம் ஃப்ளைட்டு கிளம்ப நம்ம போகாமல் இருக்க முடியுமா? சிந்திக்க வேண்டிய விஷயம் நல்லா அப்படி சொல்கிறார், நினைக்கப்படாது. அப்போ ராகு காலத்திலேயே ராகு காலத்தில் இறங்கிடுறோம், ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே போய் ஃப்ளைட்டில் ஏறி ஃப்ளைட்டில் இறங்கிடுறோம். அப்போ சில விஷயங்கள் நம்ம வந்து செய்யக்கூடாது, யோசிக்கப்படாது. அது எப்போ பண்ணாலும் புதிய காரியங்கள் தொடங்கும் பொழுது நம்ம எல்லாம் யோசிக்கணும். சகுனம் பார்க்கலாம், ராகு காலம் பார்க்கலாம். இதை மொதல் மொதல் காரியம் பண்ண போகிறோம்னா, மொதல் புது காரியம் தொடங்குறோம்னா நார்மல் விஷயங்களுக்கு பார்க்க தேவையில்லை. இப்போ ஓப்பனாக ஒரு சின்ன விஷயத்தை ஒன்று சொல்லி முடிச்சிருவோம். நான் பட்டிமன் நடுவர்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் அடுத்த பட்டிமன்றம் இன்றைக்கும் பார்க்க போவேன். அவங்க எப்படி நண்பர்கள் எப்படி பேசுகிறாங்க, முன்னாடி போய் உட்காருவேன், வாங்க அரைப்பாம்பாங்க, நம்ம மேடையில் மொழி சொல்லுவாங்க, மேடையில் உட்கார சொல்லுவாங்க. ஏன்னா எல்லோரும் வேணும் நம்மளுக்கு வந்துட்டு அவங்க விஷயங்களும் நம்மளோட கெட்டிக்காரவங்க அவங்கள்ட்ட ரெண்டு விஷயம் நம்ம வாங்கிக்கலாம். இதுதான் உண்மை. நம்ம படிக்கிறத விட கேட்கிறது ரொம்ப நல்லது. இது பிள்ளைங்களுக்கும் உதவும் சொல்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். நான் ஒரு பட்டிமலைக்கு பேசும்போது ஒரு நடுவர் அழகாக பேசிகிட்டு இருந்தார். நான் ஜோசியர் போனால் என்னை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க, ஜோசியத்தை பற்றி. அது ப்ளஸ்ஸாகவும் பேசுவாங்க, மைனஸாகவும் பேசுவாங்க, வருத்தப்படக்கூடாது. இப்போ எனக்கு முடி இருக்கா இல்லையானு அதை பற்றி பேசுவோம், இல்லாட்டி பேசுவோம், வருத்தப்படக்கூடாது. எல்லாமே டேக் டிசி. நம்ம போயிட்டோம்ல, இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்மளை வந்து ஒரு பகடக்காயவே ஆக்கிடுவாங்க, நம்மளை பற்றி ஒரு ஜோக் அடிப்பாங்க. சரி, அவங்களுக்கு மக்களுக்கு நம்மளும் தெரிஞ்சதுனால அவங்களும் தெரிஞ்சாலும் பேசுகிறதுக்கு ஈஸியாக வாய்ப்பு இருக்கும். ஓகே, அந்த காலத்தில் ஒரு ராஜா மன்னர் இருந்தாங்களாம். இது கதை தான், இது அவர் சொன்ன கதை. இது வந்து நம்ம யாரையும் குறிப்பிட்டலாம் சொல்ல வந்துட்டு பட்டிமன்றத்தில் ஒரு நடுவர் சொன்ன கதை. அவர் வந்து ரொம்ப சகுனம் பார்ப்பறம் பார்த்துக்கிடுங்க, சகுனம் பார்ப்பறம். அவருக்கு ஒரு நாள் எப்படி இருக்கிற காலில் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் மத்தியானத்துக்கு மேலே ஒரு காலில் இது இடிச்சிருச்சான், விரல் இடித்து ரத்தம் ரொம்ப வந்துருச்சான். அது உடனே அதுக்கு தான் நம்ம நிறைய இருப்பாங்கள்ல அரசவையில், அவங்க பேரும் பார்த்துக்குதுன்னு சொன்னோன்னா இவருக்கு இருந்தாலும் சரியாயிருச்சு, ரத்தம் இருந்துருச்சு, வழி இருந்துருச்சு, கவலை இறந்துருக்காரு. முக்கியமான ஆளை கூப்பிட்டுருக்காரு அரசவையில், நான் முதல்ல காலில் யார் முகத்தில் முடிச்சேன்னு கண்டுபிடிங்கப்பா, அதுதான் காரணம் சகுனம். இவர் போய் இடிச்சுக்கிட்டார், சொல்ல மாட்டோம். யாருமே வந்துட்டுன்னா கல்லுமே நம்ம இடிச்சுக்கிடுவோம், ஆனால் கல் இடிச்சிடுச்சுன்னு சொல்லுவோம், முள்ளை நம்ம குத்திக்கிடுவோம், ஆனால் வந்து முள் குத்திடுச்சுன்னு சொல்லுவோம், ட்ரெயின் நம்ம விட்டுருப்போம், ஆனால் ட்ரெயின் போயிடுச்சுன்னு சொல்லுவோம், ட்ரெயின் போயிடுச்சுன்னு சொல்லுவோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அடுத்தவங்களே படி போட்டு பழகிட்டோம். இது பொதுவான விஷயம். அவர் சொன்னால் யார் மேலே வந்து நான் யார் முதல்ல முடிச்சேன்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அவர் எல்லோரும் சத்த இடத்துல போய் தேடி பிடிச்சி ஒரு ஆளை கொண்டு வந்துட்டாங்க. அவர் கேட்டால் அவன் நான் தாங்க முத அவர் முகத்தில் பார்த்தேன்னு அவர் ஒத்துக்கிட்டார். உடனே சிறச்சேதம் பண்ண போகிறாங்க, தலையை வெட்ட போகிறாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்நேரம் அந்த பாதிக்கப்பட்டவர் வந்து சிரிச்சாராம், இப்படி என்ன தலையை வெட்ட போகும்போது ஒரு சிரிக்கிறான்னு அவர் மன்னர் கேட்டிருக்காரு. அப்போ தான் அவர் சொன்னாராம், ஐயா கோவப்படாதீங்க ராஜா, அதாவது என்னையை நீங்கள் காலில் முத முத பார்த்ததுனால உங்களுக்கு காலில் விரலில் லேசாக அடிபட்டு ரத்தம் தான் வந்துச்சு, ஆனால் உங்கள் முகத்தில் நான் முடிச்சேன் பார்த்தீங்களா காலையில் என் தலையே போகுதுனாராம். எல்லோரும் ஒரு மாதிரி ஆகிட்டாங்களாம், ராஜா அவனை விடுவிச்சிருப்பான்ட்டாராம். அவர் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ சகுனம் பார்க்கலாம், சகுனம் பார்த்து அதே வேலையாக இருக்கக்கூடாது. மேலும் தகவல் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். நான் சகுனம் பார்க்க தப்புன்னு சொல்ல, அதே வேலையாக இருக்கக்கூடாது. மேலும் ஜோதிடத்தில் இருந்து அணுகலாம்.
மதுரை பக்கத்தில் திருப்புவனம் மடப்புறம் விளக்கில் கரு கருப்பையை வந்து பார்க்கலாம். சப்போஸ் வரமுடியும் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி ஃபோனில் கேட்டுக்கலாம் பாருங்கள். இது இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது பாருங்கள், கரு கரு சித்தா போட்டு பாருங்கள், கரு கரு சித்தா. அதுபோல் நம்ம வெப்சைட் ஒன்று பாருங்கள், www.karukarupaiya.com www.karukarupaiya.com போட்டு பாருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுகிறேன். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு ஜோதிடர் கரு கருப்பையா, நன்றி, வணக்கம்.